பதார்த்தங்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது பலவிதமான பெண்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, வெயிலில் போனாக்கா ஸ்கின் டோனே மாறிடுது, ஸ்கின்னோட ஷைனிங் போயிடுது, ஸ்கின்னில் நிறைய டேமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதனால் வெயிலுக்கு போகிறது அவாய்ட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் ஏசியில் தான் போனோம், என்ன பண்ணாலும் வந்து கூலன் வேணும், எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, வெயிலில் போனாக்கா எனக்கு செட் ஆகாது, விட்டமின் இப்படியே சொல்லிவிட்டு வெயிலில் போகிறத தவிர்க்கும்போது உடம்புல விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துடுது. அது ரிலேட்டடில் எல்லா விதமான எலும்பு பிரச்சனைகளும் வந்துடுது. சரி, வெயிலில் போனாலும் ஸ்கின் டோன் மாறாமல் சன் பர்ன், சூரிய ஒளியில் வரக்கூடிய கதிர்வீச்சில் ஸ்கின் டோன் மாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸை பார்ப்போம். இதுக்கு பெருசாக நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன வேணும்னா ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போதும். டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரில் பார்த்திங்கனாக்கா சுத்தமான தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து ஜஸ்ட்டு அந்த இடத்துல போட்டு ஃபேஸில் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு 1 மினிட் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த சன்லைட்டில் வரக்கூடிய எல்லா விதமான ஹீட்டையும் இந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கோகனட் மில்க் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வெயிலுக்கு போன மாதிரி ஃபீலிங் உங்களுக்கும் இருக்காதே. ஃபேஸ் எப்போவுமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய க்ளோவில் எப்போயுமே இருக்கும். வயசானவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின்ல வந்த சுருக்கங்கள்லாம் போகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வயசானால் கூட அந்த க்ளோ எப்போயுமே இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமான அளவுக்கு அந்த கோகோனட்டை யூஸ் பண்ணுறாங்க. கோகோனட் யூஸ் பண்ண என்ன ஆகுனாக்கா அது வந்து அன்வான்டான ஃபேட்டையும் தூக்கி வெளியே போட்டுரும். சன்னில் வரக்கூடிய அந்த எக்ஸாஸ் ஹீட்டையும் அது ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். அப்போது அப்போத்திய காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி குளிக்க வைப்பாங்க. காலையில் எழுந்தோமே தேங்காய் எண்ணெயை நல்லா பாடியில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் கலப்பாங்க. ஏன்னா குவாலிட்டியான விட்டமின் டித்தையும் பாஸ் ஆகிடும், சன்ஸ்க்ரீன் லோஷனாகவும் அது ஒர்க் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா சன் ரிலேட்டடில் வரக்கூடிய அலர்ஜிஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு எளிமையான ஒரு விஷயம். விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நினைக்காதீங்க. இது யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஓ இது இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு சொல்லிவிட்டு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒரு மிராக்கலான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சன்னில் வரக்கூடிய அலர்ஜி இருக்கவங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே இது யூஸ் பண்ண ஃபேஸோட க்ளோ வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.